விரைவுச் செய்திகள். சேலம் செவ்வாய்பேட்டையில் உள்ள பாண்டுரங்கநாதர் கோவிலுக்கு வந்த மத்திய ரயில்வே மற்றும் ஜவுளித்துறை இணையமைச்சர் தர்ஷனா ஜர்தோஷுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனையடுத்து பிரசன்ன வரதராஜ பெருமாள் கோவில், சவுந்தரராஜ பெருமாள் கோவில்களிலும் அவர் சுவாமி தரிசனம் செய்தார். அமைச்சர் தர்ஷனா ஜர்தோஷுடன் குஜராத் மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஜெகதீஷ் விஸ்வகர்மா, குஜராத் காந்திநகர் மாவட்ட ஆட்சியர் பிரவீணா ஆகியோர் உடனிருந்தனர். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணனுண்ணி தலைமையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநில வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி பங்கேற்று பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுமை பெண் திட்டத்தின் கீழ் இரண்டாம் கட்டமாக 2169 கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் இன்று வழங்கப்பட்டதாகவும், மொத்தம் 6310 பேர் இத்திட்டத்தின் மூலம் இதுவரை பயன்பெற்றிருப்பதாகவும் கூறினார். ஈரோடு மாவட்டத்தில் தொழிற்பூங்கா அமைக்க பெருந்துறை IRTT கல்லூரியில் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும், அதற்கான ஆய்வுப் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார். தமிழகத்தில் நெடுஞ்சாலைத்துறையின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் மாநில பொதுப்பணிகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா வேலு தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நெடுஞ்சாலைகள் துறை, சிறு துறைமுகங்கள் துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் பிரதீப் யாதவ் மற்றும் உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். தர்மபுரி மாவட்டம் அரூர் அருகே அதிகாலை மழை பெய்து கொண்டிருந்த போது மின்னல் தாக்கி கோழிப்பண்ணை ஒன்று தீப்பிடித்து எரிந்ததில் 6500 கோழிகளும் 250 தீவன மூட்டைகளும் எரிந்து சாம்பலாயின. இதுகுறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதையடுத்து அரூர் வட்டாட்சியர் பெருமாள் தலைமையிலான வருவாய்த்துறையினர் மின்னல் தாக்கி தீப்பற்றி எரிந்த கோழிப்பண்ணையை பார்வையிட்டு சேதங்களை மதிப்பிட்டனர். சத்தியமங்கலத்தை அடுத்த பண்ணாரி அம்மன் கோவிலில் குண்டம் திருவிழாவையொட்டி அம்மன் சப்பரம் பவானி ஆற்றில் பரிசலில் கடந்து மறுக்கரைக்கு சென்றது. ஈரோடு மாவட்டம் பண்ணாரி அம்மன் திருக்கோவில் குண்டம் திருவிழா கடந்த 20ஆம் தேதி தொடங்கியது. கோவிலிலிருந்து புறப்பட்ட பண்ணாரி அம்மன் உற்சவர் சிலைக்கு வீதி உலா செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. கிராமத்திற்கு வரும் சப்பரம் உற்சவர் சிலைக்கு பக்தர்கள் பூஜை செய்தும் மலத்தூவியும் வரவேற்றனர். திருவீதி உலா முடிந்த நிலையில் தத்தப்பள்ளி கிராமத்திற்கு செல்வதற்காக பவானி ஆற்றில் 3 முறை சுற்றி வந்து சப்பரம் மறுக்கரைக்கு சென்றடைந்தது. அம்மனை மேள தாளங்கள் முழங்க பக்தர்கள் வரவேற்றனர். உலக டவுன் சிண்ட்ரோம் தினத்தை முன்னிட்டு சென்னை தரமணியில் உள்ள VHS மருத்துவமனையில் இதுகுறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய இந்திய குழந்தைகள் நல மருத்துவ அகாடமியின் தலைவர் டாக்டர் ஷியாமலா, மன நலிவு நோய் எனும் டவுன் சிண்ட்ரோம் உள்ள குழந்தைகளின் திறமையை வெளிக்கொணர பெற்றோர் உதவ வேண்டும் என தெரிவித்தார். அரிதான நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் சிறப்பு மையத்தின் நிறுவனர் டாக்டர் சுரேகா ராமச்சந்திரன், டவுன் சிண்ட்ரோம் குழந்தைகளை பள்ளிகளின் கலை மற்றும் விளையாட்டு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வைப்பது நல்ல பலனை தரும் என்று கூறினார்.